நேற்றைய பதிவில் நம்ம வந்து பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பற்றி பார்த்தோம் அதில் நம்ம ஆழ்வாரோட தனி சிறப்பை நம்ம பார்த்தோம் அத்தனை ஆழ்வார்களில் வந்து பெண் ஆழ்வார்கள் அப்படின்னா ஸ்ரீ ஆண்டாள் மட்டும்தான் கண்ணனே நினைச்சி கண்ணன் திருவடி சேர்ந்தவங்க ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஆழ்வார்களோட எப்போ பிறந்தாங்க என்ன நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு சின்ன தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பொய்கை ஆழ்வார் அதாவது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் இவங்க மூணு பேரும் தான் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள்னு குறிக்கிறாங்க பொய்கை ஆழ்வார் கிபி ஏழாம் நூற்றா நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க சித்தார்ந்த வருடம் ஐப்பசி மாதம் ஒன்று திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்துல பிறந்தவங்க முதல் ஆழ்வார்களுள் ஒருவர் இவங்க வந்து மகாவிஷ்ணுவின் ஐந்து ஆயுதங்களில் ஒன்றான திருச்சங்கின் அம்சமாக இவர் கருதப்படுகிறார் விஷ்ணு காஞ்சி என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் யதோத்தகாரி என்ற பெருமாள் கோவிலின் பொய்கையில் இவர் ஒரு பொற்ராமரையில் அவதரித்ததாகவும் அதனாலேயே இவருக்கு பொய்கை ஆழ்வார் என்று பெயர் வந்ததாகவும் கூறுவர் இரண்டாவதாக பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் கடல் மல்லை என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தலத்தில் பொய்கை ஆழ்வாரின் காலத்திலேயே இவரும் வாழ்ந்தாள் அதே சித்தார்ந்த ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் கூடிய நாளில் ஒரு நீலோத்பவ மலரில் இவர் அவதரித்தார் எம்பெருமான் ஸ்தலசயன பெருமானை துதித்து பாசுரங்கள் பல பாடியுள்ளார் பூதத்தாழ்வார் இவரும் முதல் ஆழ்வார்களுள் ஒருவராவார் மூன்றாவது ஆழ்வார்கள் பேயாழ்வார் திருமயிலை என்று அழைக்கப்படுகின்ற மயிலாப்பூரில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பேயாழ்வார் சித்தார்ந்த வருடம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் பேயாழ்வார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலின் குளத்தில் ஒரு செவ்வள்ளி மலரில் அவதரித்தார் என்பது புராணம் ஸ்ரீமன் நாராயணின் ஐந்து ஆயுதங்களுள் ஒன்றான வாளின் அம்சமாக இவர் கருதப்படுகிறார் இவரும் முதல் மூணு ஆழ்வார்களில் ஒருவர் ஸோ மூணு ஆழ்வார்கள் யாரெல்லாம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேருந்தான் முதல் மூன்று ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம பார்க்கும்போது திருமலிசை ஆழ்வார் எம்பெருமானை தம் நண்பனாக பாவித்து பல பாசுரங்கள் பாடியுள்ளார் திருமலிசை ஆழ்வார் இவர் அவதரித்தது திருமலிசை என்ற ஊரில் தை மாதம் மக நட்சத்திரத்தில் தோன்றினார் திருமலிசை பிரான் என்று அழைக்கப்பட்ட இவர் எம்பெருமானின் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக கருதப்படுகிறார் ஐந்தாவது ஆழ்வாராகவும் மிக முக்கியமான ஆழ்வாராகவும் கருதப்படுவது நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள திருக்குருகூர் என்ற ஆழ்வார் திருநகரில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பிரமாதி வருடம் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் பிறந்து பல நாட்களுக்கு பிறகும் கண்கள் மூடிய நிலையில் தாய்ப்பால் கூட அருந்தாமல் இருந்தார் நம்மாழ்வார் ஆனால் நல்ல உடல் நலத்துடன் இருந்தார் வாயிலிருந்து ஒரு சொல் கூட வரவில்லை சடகோப்பன் என்றும் அழைக்கப்பட்ட இக்குழந்தை இவ்வுலக ஆசா பாசங்களிலிருந்து விலகியிருந்தார் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனின் அன்புக்கு பாத்திரமான விஸ்வக்சேனனின் அம்சமாக நம்மாழ்வார் கருதப்படுகிறார் திருவரங்கனே தன் அன்பன் சடகோபனை நம்மாழ்வார் என்று அழைத்ததாக வரலாறு கூறுகிறது இடைப்பட்ட அறுநூறு ஆண்டு காலத்தில் பல ஆழ்வார்கள் இயற்றப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் வழக்கில் இல்லாமல் போனதாகவும் திருநாதமுனிகள் தன் தவ முயற்சியால் அத்து நம்மாழ்வாரை நிலையில் தொடர்பு கொண்டு பாசுரங்களை புத்துயிர் அளித்து பெருமாள் கோயிலு கோயில்களில் இசைக்க வைத்ததாகவும் கூறுவர் திருவிருத்தம் திரு ஆசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்னும் நான்கு தமிழ் மறைகளை வழங்கினார் நம்மாழ்வார் இவற்றில் வைணவத்தின் பொக்கிஷமாக கருதப்படும் திருவாய்மொழி ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்களை கொண்டது அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டில் திருமங்கை மன்னனாக இருந்து பின் இறைவனின் தொண்டனாகி எம்பெருமானின் அடியவருக்காக வாழ்ந்தவர் திருமங்கை ஆழ்வார் எட்டாவது நூற்றாண்டில் சோழ வள நாட்டில் திருக்குறையலூர் என்ற ஊரில் நல கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தார் பெற்றோர் இவர் கிட்ட பெயர் நீலன் இவர் எம்பெருமானின் ஐந்து ஆயுதங்களில் ஒன்றான சார்கம் என்ற வில்லின் அம்சமாக கருதப்படுகிறார் மணமக்கள் கோலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி தேவியுடன் இவருக்கு காட்சியளித்து ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் பொருள் உரைத்ததாக கூறப்படுகிறது வாடினேன் வாடி வருந்தினேன் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற பாசுரத்தின் மூலம் இதை நாம் அறிகிறோம் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெலுக்குற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்ற ஆறு பிரபந்தங்களில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு பாசுரங்களாக இயற்றியுள்ளார் அடுத்ததாக தொண்டரடி பொடி ஆழ்வார் எம்பெருமானின் அடிமையாக தன்னை பாவித்து கொண்டு பரமனை மாலைகள் அணிவித்துப் பார்த்து விப்ர நாராயணராக வாழ்ந்தவர் சோழநாட்டில் திருமண்டங்குடி என்ற சிற்றூரில் பராபவ பராபவருடம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தார் பெருமானின் வைஜெயந்தி வனமாலையின் அம்சமாக கருதப்படும் இவர் திருவரங்கனை தம் பாசுரங்களால் பாடி துதித்து மற்ற திவ்ய தேச கோயில்களுக்கும் விஜயம் செய்தார் ஸ்ரீமன் நாராயணனின் பக்தர்களின் காலடி மண்ணை தம் தலையிலிட்டு கொண்டு தொண்டரடி பொடி என்ற பெயரும் பெற்றார் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிபி ஒன்போதாம் நூற்றாண்டில் குரோதன வருடம் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார் பெரியாழ்வார் கருடால்வாரின் அம்சமாக கருதப்படும் இவர் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டார் கண்ணபிரான கண்ணபிரானின் கதைகளை பெற்றோர் மூலம் கேட்டறிந்த விஷ்ணு சித்தர் அவன் பக்தியில் திளைத்தார் வடபத்திரசாயி என்ற ரங்கமன்னாருக்காக ஒரு நந்தவனம் அமைத்து துளசி மாலைகளை அன்றாடம் கோவிலுக்கு சமர்ப்பித்தார் எம்பெருமானின் கட்டளைப்படி பாண்டிய நாடு சென்று பரமனை சரணடைவது ஒன்றே முக்திக்கு வழிகாட்டும் என்ற தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார் மன்னர் மகிழ்ந்து பட்டர் பிரான் என்ற பெயரை விஷ்ணு சித்தருக்கு அளித்தார் மன்னன் தமக்கு கழித்த பொன் நகைகளை ரங்கனுக்கு அணிவித்து மகிழ்ந்தார் தம் நந்தவன கை கைங்கரியத்தை தொடர்ந்து மேற்கொண்டு பூமாலையோடு பாமாலையும் ஸ்ரீ நாராயணனுக்கு அழித்து பெரியாழ்வார் என்ற பெயர் பெற்றார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி போன்ற பிரபந்தங்களை இயற்றினார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆண்டாள் பெண் ஆழ்வார்களுள் ஒருவர் தென்பாண்டி நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் வீட்டு நந்தவனத்தில் நல ஆண்டு ஆடி பூரத் அவதரித்த கோதை நாச்சியார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக அறிகிறோம் அரங்கனையே மனதில் மணாளனாக எண்ணி அவருக்கு அணிவிக்கும் மாலையை தான் அணிந்து அழகு பார்த்தார் பிறகே கோயிலுக்கு எடுத்துச் செல்வார் இந்த உண்மை தெரியவர தந்தையின் கோபத்துக்கு ஆளானார் ஆனால் ரங்கமன்னாரோ சூடியவளின் அன்பை உணர்ந்தவர் அவன் அணி அவள் அணிந்த மாலையே தனக்கு வேண்டுமென்று பணித்து அவள் ஆண்டாள் என்று அறிவித்து ஊரறிய கைப்பிடித்து தன்னவளாக்கிக் கொண்டார் பரந்தாமனையே கைப்பிடித்து அவனில் ஐக்கியமான ஆண்டாள் பூதேவியின் அம்சமாக கருதப்படுகிறார் முப்பது பாசுரங்கள் கொண்ட திருப்பாவையும் நூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்களை கொண்ட நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள் நமக்கு நன்முத்துக்கள் குலசேகர ஆழ்வார் மலைநாடான நாடான சேர நாட்டைச் சேர்ந்த திருவஞ்சிக் கோலத்தில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பராபவ வருட மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கௌஸ்துபத்தின் ஆபரணம் அந்த அம்சமாக இவர் கருதப்படுகிறார் அரச குலத்தில் பிறந்த இவர் வடமொழியிலும் தேர்ச்சி பெற்று வில்வித்தை வாழ் பயிற்சி முதலியவற்றையும் பயின்றார் பாண்டிய அரசனின் மகளை மணந்து மன வாழ்க்கையில் ஈடுபட்டு பல போர்களையும் வென்றார் ஸ்ரீமன் நாராயணனே உலக வாழ்க்கை மாயை என்பதை அவர் குணர்த்திய பின் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு கடவுள் பக்தியை பரப்புவதே தன் கடமை என எண்ணினார் தன்னை யசோதையாகவும் கண்ணனை தன் குழந்தையாகவும் பாவித்து பல பாசுரங்கள் இயற்றினார் ராமாயணக் கதைகளை கேட்டுணர்ந்து ராம பக்தியில் மூழ்கி திளைத்தார் பெருமாள் திருமொழி என்ற பெயரில் நூற்றி ஐந்து பாசுரங்கள் இயற்றி திருவரங்கனுக்கு கைங்கரியம் செய்வதிலேயே காலம் கழித்து பின் பரமபதம் அடைந்தவர் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் சீடருள் ஒருவர் மதுரகவி ஆழ்வார் ஆன்மீகம் தலைத்து வந்த பாண்டிய நாட்டில் திருக்கோவூர் என்ற தளத்தில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஈஸ்வர வருடம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் கூடிய நாளில் அவதரித்தார் மதுரகவி ஆழ்வார் நம் பிறப்பதற்கு முன் அவதரித்திருந்தாலும் நம்மாழ்வார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் எனலாம் சிறு வயதிலிருந்தே ஸ்ரீமன் நாராயணனிடம் பக்தி கொண்டு பரமனை போற்றி பாடி வந்தார் வடமொழி புலமையும் கொண்டிருந்தார் ஒரு நாள் பூஜைகள் நடத்திய பின்பு காட்டு தீயோ என்று எண்ணும்படியான பெரிய ஒளியைக் கண்டார் அந்த ஒளி நட்சத்திரமாக இவரை தெற்கு நோக்கி அழைத்து சென்றது திருநகரி என்ற ஊரில் சென்று மறைந்தது அங்கு கோவிலில் மரத்தடியில் பதினாறு வருடங்களாக கண் மூடிய நிலையில் தவம் இருந்த நம் ஆழ்வாரை பற்றி கேள்விப்பட்டார் தம் அறிவு கூர்மையால் பேசாதிருந்த நம் ஆழ்வாரை கண் திறக்கவும் பேசவும் வைத்தார் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் திருநகரில் உள்ள நம் ஆழ்வாருடைய தத்துவ விளக்கங்களை கேட்டறிந்து தலைமேல் கரம் குவித்து கண்ணினுண் சிறுத்தாம்பு என்ற பாசுர மாலை பாமாலையை பாடி நம்மாழ்வாரையே தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் அவரிடமிருந்து வேதங்களை கற்று பரமனின் திருவடிகளே சரணம் என்று பாசுரங்கள் பாடி மகிழ்ந்தார் ஆலயத்தினுள்ளே நம்மாழ்வாரின் சிலை ஒன்றையும் நிறுவி ஸ்ரீமன் நாராயணனுக்கும் தன் ஆன்மீக குருவிக்கும் தினசரி பூஜைகள் செய்தும் பாசுரங்கள் பாடியும் பரமனை சேர்ந்தார் மதுரகவி ஆழ்வார் அடுத்ததாக திருப்பான் ஆழ்வார் சோழவள நாட்டின் தலைமை நகராக ஒரு காலத்தில் விளங்கிய உறையூரில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பானர் என்ற இசை வழிபாடு செய்யும் குளத்தில் அவதரித்தார் திருப்பான் ஆழ்வார் ஸ்ரீமன் நாராயணனின் மார்பில் இருக்கும் ஸ்ரீவஸ்தம் என்கிற மருவின் அம்சமாக விளங்குகிறார் தீண்டத்தகாத குளத்தில் பிறந்தவர் என்று கருதப்பட்டதால் காவிரி கடையை காவிரியை கடந்து அரங்கம் அரங்கத்தம்மானை கண்குளிர காண முடியவில்லையே என்று வருந்தி காவிரியின் அக்கரையில் நின்றபடியே திருவரங்கம் இருக்கும் திசை நோக்கி தவமிருந்தார் திருப்பானாழ்வார் தினசரி திருமஞ்சனம் செய்யும் உலோக சாரங்க முனிவரின் கனவில் தோன்றிய எம்பெருமான் அக்கரையில் தவமிருக்கும் திருப்பானாழ்வாரை பட்டரின் தோளில் சுமந்து வரச் செய்து அவருக்கு காட்சியளித்தார் தான் கண்ட காட்சியில் உள்ளம் நெகிழ்ந்து அரங்கனின் திருவடி தொடங்கி திருமுடி வரை வர்ணிக்கும் பத்து பாசுரங்களை பாடினார் திருப்பான் ஆழ்வார் ஆண்டாளை போலவே அரங்கனிடம் அன்பு வைத்து அவனையே நினைந்து எம்பெருமானுடன் கலந்தார் என்பது புராண வரலாறு தம் பாசுரங்களில் மனிதர்கள் எப்படி பக்தி மார்க்கத்தில் வாழ வேண்டும் என்ற முறைகளையும் பெருமானிடம் சரணாகதி அடைவதன் அவசியத்தையும் அழகாக பாடியுள்ளார் ஆழ்வார் நாம் இந்த பதிவில் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பற்றியும் அவங்களோட எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கங்கிறத பற்றியும் ஒரு சின்ன ஒரு பதிவை பார்த்தோம் இது வரைக்கும் நம்ம ஆழ்வார்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் நம்ம திவ்ய தேசங்கள் பற்றி ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்